ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம். இரண்டாம் உலக போறப்போ வியட்நாம் நாடுக்கு எதிர்ப்பா நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இரண்டாம் உலக போறப்போ வியட்நாம் நாடு எப்படி தாக்கு பிடிச்சதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, வியட்நாம் மக்களை அடிமை வச்சிருந்தது பிரான்ஸ் நாடு தான். அப்படி பிரான்ஸ் நாடு வியட்நாம் மக்களை அடிமை வச்சிருக்கும் போது அவங்கள பில்டிங் கட்டுறதுக்கும் குவாரி தோண்டுறதுக்கும் இது போல கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்படி கூட்டிட்டு போனவங்க யாருமே திரும்பி வந்தது இல்லைன்னு சொல்றாங்க. செகண்ட் விஷயம் என்னன்னா, பிரான்ஸ் நாட்டுக்கு கம்யூனிசம்னாவே பிடிக்காது. அப்படி இருக்கும் போது வியட்நாம் மக்கள் யாராச்சும் கம்யூனிசம் பத்தி பேசினாங்கன்னா அவங்கள கொலை பண்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாட்டுக்கு மட்டும் கம்யூனிசம் பிடிக்காம அமெரிக்க நாட்டுக்கும் கம்யூனிசம் பிடிக்காது. இது போல ஒரு சில நாட்டுகளுக்கு கம்யூனிசம்னாவே சுத்தமா பிடிக்காம கம்யூனிசம் பேசுறவங்க எல்லாரையும் கொலை பண்றதாவும் சொல்றாங்க. தேர்ட் விஷயம் என்னன்னா, இரண்டாம் உலக போறப்போ பிரான்ஸ் நாடும் அமெரிக்க நாடும் கிட்டத்தட்ட 7 லட்சம் குண்டுகளுக்கு மேல வியட்நாம் நாட்டுல போட்டிருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வியட்நாம்ல கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல பள்ளம் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த பள்ளம் எல்லாமே அந்த 7 லட்சம் குண்டுகளாலையும் வந்ததுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கண்ணி வெடியாலையும் வந்ததுன்னு சொல்றாங்க. ஃபோர்த் விஷயம் என்னன்னா, வியட்நாம் மக்களை ரொம்ப குடும்பம் பண்ண ஆரம்பிச்சாங்க பிரான்ஸ் நாடு. இதை பார்த்துட்டு இருந்த வியட்நாமை சேர்ந்த ஹோச்சிமின்ங்கிற ஒரு பையன் பிரான்ஸ் நாட்டு அதிபருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல, எங்களை மட்டும் ஏன் இவ்வளவு அடிமத்தனமா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி எழுதியதுனால பிரான்ஸ் நாட்டு அதிபர் ஹோச்சிமின் ஒரு கம்யூனிசம் ஆளா நினைச்சாங்க. அதனால ஹோச்சிமின்க்கு பெரிய துன்புறுத்தல் ஏற்படுது. போக போக ஹோச்சிமினோட படிப்பு பாதையில் நின்று போகுது. அவர் பாதிலே படிப்பை நிப்பாட்டினதுனால அவரு கப்பலுக்கு வேலை பார்க்க போறாரு. கப்பல்ல வேலை பாக்கிறதுனால அவரு அதிக கண்ட்ரிக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவர் அதிக கண்ட்ரி போறதுனால அந்த நாட்டு மக்களோட சுதந்திரத்தை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம எந்தெந்த நாடுலாம் அடிமையா இருக்கோ அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள பார்த்து சில விஷயங்களா கத்துக்கிறாங்க. ஃபிஃப்த் விஷயம் என்னன்னா, ஹோச்சிமின் சோவியத் ரஷ்ய நாட்டுக்குள்ள போறாரு. அவர் அந்த நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மார்க்சியம் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் லெனினோட ஸ்பீச்சை கேட்டு கம்யூனிசம் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அவரு கம்யூனிசம் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் நாட்டுக்கே திரும்புறாரு. அவர் நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே கம்யூனிசம் பத்தி ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சாரு. கம்யூனிசம் பத்தி ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சதுனால அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு புது தெம்பு வந்து போர் புரிய ஆரம்பிச்சாங்க. வியட்நாம் மக்கள் கம்யூனிசம் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால பிரான்ஸ் நாடு திரும்பி அவங்க நாட்டுக்கே போக ஆரம்பிச்சாங்க. சிக்ஸ்த் விஷயம் என்னன்னா, அமெரிக்க நாடு வியட்நாம்க்கு எதிர்ப்பா போர் ஆரம்பிச்சாங்க. ஏன் போர் ஆரம்பிச்சாங்கன்னா, வியட்நாம் நாடு விவசாயத்துல ரொம்ப செழிப்பானதுனால அமெரிக்க நாடுக்கு முதல்ல இருந்து வியட்நாமை கைப்பற்ற ஒரு ஆசை இருந்தது. செவன்த் விஷயம் என்னன்னா, வியட்நாம் நாடு அமெரிக்க நாட்டை விட ரொம்ப ரொம்ப மக்கள் தொகை கம்மி உள்ள நாடா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கூட அமெரிக்க நாட்டுக்கு வியட்நாம் நாடை வீழ்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. எய்த் விஷயம் என்னன்னா, வியட்நாம் நாடை வீழ்த்துறதுக்காக அமெரிக்க நாடு பிரான்ஸ் நாட்டை உதவியை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிரான்ஸ் நாடும் வியட்நாம் நாடை வீழ்த்துறதுக்காக அமெரிக்க நாடு கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நைன்த் விஷயம் என்னன்னா, அமெரிக்க நாடும் பிரான்ஸ் நாடும் வியட்நாம்க்கு எதிர்ப்பா சண்டை போறதுனால இங்கதான் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தாங்க சோவியத் ரஷ்யா. சோவியத் ரஷ்யா வியட்நாம்க்கு உதவி பண்ணி அமெரிக்க நாடை பில் தங்க ஆரம்பிச்சாங்க. டென்த் விஷயம் என்னன்னா, அமெரிக்க நாடு வியட்நாம் நாடை கைப்பற்றுறதுக்காக ஒரு புது திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. அந்த திட்டத்துல தான் அமெரிக்க நாடு கோஸ்ட் ஆர்மின்னு புதுசா ஒரு டீம் உருவாக்குனாங்க. உங்களை சில பேருக்கு கோஸ்ட் ஆர்மின்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களுக்கு ஈஸியா சொல்றேன், விக்ரம் படம் பாத்திருக்கீங்கன்னா கமல் சாரோட டீம் தான் கோஸ்ட் ஆர்மி. ஆனா இங்க டோட்டலா அமெரிக்கன் கோஸ்ட் ஆர்மி டிஃபரெண்டா இருப்பாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வியட்நாம் நாட நேரடியா அட்டாக் பண்ண முடியாதனால சைக்காலஜிக்கு அட்டாக் பண்ண முடிஞ்சாங்க. அதாவது மன ரீதியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னா, வியட்நாம் மக்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. அது என்னன்னா, இறந்து போனவங்களுக்கு முறையா சடங்கு பண்ணலாம், அவங்களோட ஆவி பூமியில சுத்திட்டு இருக்கிறதா மூட நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இதை தெரிஞ்சுட்டு கோஸ்ட் ஆர்மி ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, அமெரிக்க நாடு ஏற்கனவே சவுத் வியட்நாமை கைப்பற்றினால அங்கிருந்து கோஸ்ட் ஆர்மி ஒரு ஃபேமிலி மட்டும் கூட்டிட்டு வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அந்த விஷயம் என்னன்னா, கோஸ்ட் ஆர்மி கூட்டிட்டு வந்த குடும்பத்தை வச்சு ஒரு ரெக்கார்டிங் பண்ணாங்க. அந்த ரெக்கார்டிங்ல அப்படி என்ன இருந்துச்சுன்னா, இறந்து போன வியட்நாம் சோல்ஜர் தன் குடும்பத்திட்ட, நான் இறந்துட்டேன், எனக்கு முறையான சடங்கு பண்ணலாம், இந்த பூமி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும், அங்க இருக்க வியட்நாம் சோல்ஜர்ஸ் நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இல்லன்னா என்ன போலதான் உங்களுக்கு நிலைமைங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டிங் பண்ணிருந்தாங்க கோஸ்ட் ஆர்மி. அதுக்கப்புறம் கோஸ்ட் ஆர்மி என்ன பண்ணாங்கன்னா, ரெக்கார்ட் பண்ண டேப்பை பெரிய ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி வியட்நாம் சோல்ஜர் இருக்கிற காட்டுல ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த டேப் சவுண்ட் கேட்டு பாதி வியட்நாம் சோல்ஜர்ஸ் அங்கிருந்து பயந்து ஓடி போனதா சொல்றாங்க. அப்படி இந்த டேப்ல என்ன இருக்கு, ஏன் வியட்நாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து ஓடணும், நீங்களே கேளுங்க அந்த டேப்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.